வணக்கம் உள்ள இன்றைக்கி நம்ம பேசப்பட ட்ரை பண்ணோம். மயிலாடுதுறையில் விரட்டி அடிக்கப்பட்ட திமுக எம்எல்ஏ வெச்சின் விளிம்பில் காளியம்மாள், இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடந்துச்சு மயிலாடுதுறை தொகுதியில் என்ன நடந்துச்சு இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மயிலாடுதுறை தொகுதி கீழமூர் கிராமத்தில் வந்து மீனவ மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக எங்களுக்கு அந்த கிராமத்தில் அடிப்படை விஷயங்கள் எதுவும் எங்களை பூர்த்தி பண்ணலை அப்படின்னு சொல்லி கிளமூர் கிராமத்தை சேர்ந்த மீனவ மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த முறை தேர்தலை வந்து புறக்கணிக்கும் அப்படின்னு சொல்லி கடலில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட மதியம் 3 மணி வரைக்கும் போராட்டம் பண்ணாங்க. அப்போ எந்த ஒரு அமைச்சரும் யாரும் வரல. அதுக்கு பிறகு பேட்டி கொடுத்த பிறகு அந்த தொகுதி எம்எல்ஏ வந்திருந்தார். எம்எல்ஏ வந்து பேச ஆரம்பிச்சிரு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த மூவர் கிராம போராட்டம் பண்ண மக்கள் எல்லாப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் யாரும் வர வேண்டாம், நீங்கள் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாருப்பும் என்ன பண்ணாங்கன்னா எம்எல்ஏ வந்து விரட்டி அனுப்பினாங்க. அவரால் எதுவும் பேச முடியல. அதனால் அவர் திரும்ப போயிட்டார். அது பிறகு அந்த போராட்டம் பெரிய அளவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த தொகுதி மக்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக எதுவும் அந்த ஊருக்கு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த ஊரை சேர்ந்தவங்க போராட்டம் பண்ணிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த முறை அந்த தொகுதியில் வந்து காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாள் வந்து வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. எல்லா ஊரையுமே அவங்க போய் ஒவ்வொரு ஊராக போய் அவங்க வந்து பேசியிருக்காங்க, வச்சுருக்காங்க. காளியம்மாளோட பேச்சு வந்து நல்லா பிடிச்சிருந்தாலும் அது மாத்திரம் இல்லாமல் அந்த அக்கா வந்து மீனவ கிராமத்தில் மீனவர் தெரியும்னால அந்த அக்கா என்ன பண்ணாங்க, எல்லா பிரச்சனையும் போல்டாக அணுகிறாங்க. அதனால் இந்த முறை வந்து மயிலாடுதுறையில் வந்து கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி சார்ந்த அக்கா காளியம்மாளுக்கு வெச்சு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு அங்கே இருக்க கள நிலவரங்கள் வந்து சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாய்க்கு பிறந்தாங்கன்னு சொல்லி அக்கா ஒரு பேட்டி கொடுத்தாங்க. 1000 ரூபாய்க்கு பிறந்தாங்கன்னு யாரை சொன்னாங்கன்னா இந்த திமுக உடன்பிறப்புகளை தான் சொன்னாங்களா ஒழிஞ்ச மக்களை யாரையும் அவங்க சொல்லவே இல்லை. 1000 ரூபா கொடுத்து மக்களை ஏமாற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா போல்டாக பேசினாங்க. அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கினாங்க, சர்ச்சையாக்கினாங்க. அது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அது பெரிய பேசும் பொருளாச்சு. அக்காவும் அசரவே இல்லை. தொடர்ந்து அவங்களுடைய பேச்சுகளை தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ தொடர்ந்து அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து படப்புறையை மேற்கொண்டு தான் இருக்காங்க. அதனால் அக்கா எதுக்கும் அசரவே இல்லை. இந்த திமுக உடன்பிறப்புகளும் 200 ரூபா கைக்கூலி 200 ரூபா ஊப்பிகளும் மாத்திரம்தான் இப்படி 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க 1000 ரூபாய்க்கு பிறந்தாங்கன்னு சொல்லி அக்காவை இன்னும் மிகப்பெரிய அளவில் மயிலாடுதுறையில் யாருக்குமே தெரியாத அளவு தெரியாமல் இருந்தவங்களை மயிலாடுதுறை தொகுதியில் எல்லாருக்கும் தெரிய முகமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 200 ரூபா உடன்பிறப்புகளை வந்து மிகப்பெரிய அந்த அக்காவை பெரிய ஒரு ஆளாக ஆக்கி விட்டாங்க. இப்போ திமுகவுக்கு இந்த முறை மயிலாடுதுறையில் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த முறை நாம் தமிழர் கட்சி அந்த மயிலாடுதுறையில் ஜெயிக்கிறதுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அங்கே இருக்கிற தகவல் வந்து உளவுத்துறை மூலியமாக முதலமைச்சருக்கு போயிருக்கு. அதனால் முதலமைச்சர் ரொம்பவும் கவலையில் இருக்கிறான். இந்த முறை மயிலாடுதுறை நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து உளவுத்துறை மூலியமாக முதல்வர் ஸ்டாலினுக்கு போயிருக்கேன். அதனால் கூட இருக்க 200 உடம்பிறப்பு எல்லாருமே இந்த அக்கா காளியம்மாள் மேலே ரொம்ப கடும் கோபத்தில் இருந்து சமூக வலைதளங்களில் காளியம்மாளுக்கு எதிரான பல விஷம விஷயங்களையும் சமூக வலைதளங்களில் அக்காவுக்கு எதிராக எழுதியிருக்காங்க. ஒரு கவிஞரும் வந்து அவங்களுக்கு ஆதரவாக பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எல்லாருமே அந்த கவிஞரை பிடிச்சி கிளிகள்னு கிழிச்சிருந்தாங்க. அது மிகப்பெரிய அளவு அது ஒரு பேசு பொருளாச்சு. அப்புறம் அந்த கவிஞர் எதுவும் பேசலை, அமைதியாக இருந்துக்கிட்டாங்க. அதனால் இந்த முறை மயிலாடுதுறை தொகுதி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான சூழல் அமையுது. அதனால் அவங்களால் எதுவும் பண்ண முடியாதனால அந்த தொகுதி அந்த தொகுதியோட மந்திரி வந்து மயிலாடுதுறை தொகுதி எப்படியாவது திமுக ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை எல்லா வேலையும் இறங்கியிருக்கதா அங்கேருந்து வரும் தகவல் வந்துருக்கு. எது எப்படியோ இந்த முறை அக்கா காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து அக்கா காளியம்மாள் ஜெயிச்சு நாடாளுமன்ற வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும். அது நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாகவும் அமையும். மயிலாடுதுறை இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு திருப்பு முனை அமையும்னு அங்கேருந்து வரும் கள நிலவரங்கள் சொல்லுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நன்றி, வணக்கம்.